ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெக்ராஞ்ச் தியரம் ஓகேவா. மேக்ஸிஸ் அண்ட் கால்குலஸில் தேர்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் மினிமா டூ வேரியபிளுக்கு அடுத்து வரும் ஓகேவா. டெய்லி சீரீஸுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ இதிலிருந்து லாஸ்டாக ஜான்வரி 23ல நடந்த எக்ஸாமும் சரி, அதுக்கப்புறம் நடந்த கரண்ட் அரியர் எக்ஸாமும் சரி, இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்கிறாங்க ஓகேவா. அந்த ப்ராப்ளம் என்ன, ஒரு மூணு வீடியோவில் தான் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஓகேவா. அப்போ அதுலேருந்து ரெண்டு எக்ஸாம்லையும் கண்டினியூஸாக இந்த டாப்பிக்லேருந்து வந்து ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த முறையும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு 4 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்கை கொஞ்சம் தரவு பண்ணலான்னு இருக்கிறேன். ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சைடில் டிஸ்பிளே ஆகும், ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய வால்யூம் வந்து 32 cc. சிசி அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கியூப். என்றைக்குமே கன அளவு வந்து நம்ம ஸ்கியூப்ல எழுதுவோம்ல, அப்போ 32 cc. அதுக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டைமென்ஷன். அதோடைய டைமென்ஷன் என்ன, நீளம் அகலம் உயரம், லென்த்து பெர்த்து ஹைட் ஓகேவா. ஸோ நீளம் அகலம் ஒரு அதை பார்த்தா கண்டு ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கொடுத்துருக்கிற ஒரே ஒரு டேட்டா என்ன அப்படின்னா, அவனுடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்ஷியல், அதாவது பகுதி வகையிடுதல் மூலமாக நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். பார்ஷியல் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பாருங்க, இதை ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸும் வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ். இதில் வந்து என்ன அப்படின்னா, அவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஓப்பன் அட் த டாப். டாப் வந்து என்னது, ஓப்பனில் இருக்குது. அப்போ நீங்கள் மேலே உள்ளதை நீங்கள் கணக்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து என்னது, ஓப்பனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதை எடுத்துக்கிடுங்களேன், இது ஓப்பனில் இருக்குது, மேலே வந்து ஓப்பனில் இருக்கு. அப்போ என்ன எழுதலாம்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதப்படும்னா, சொல்யூஷன் கொடுப்போம். சொல்யூஷன் சர்ஃபேஸ் ஏரியா, ஃபஸ்ட் நம்ம எழுதக்கூடிய வந்து சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியானா தமிழில் வந்து, தமிழ் மீடியம் படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிச்சிருப்பீங்க, புறப்பரப்புன்னு படிச்சிருப்பீங்க, மேற்பரப்பு ஆராய்ச்சி. இப்போ இந்த இடம் ஓப்பனில் இருக்கு, இப்படிதான் இந்த இடம் ஓப்பனில் இருக்கு. அப்போ இந்த கணக்கு எடுக்கக்கூடாது, இதை விட்டுரும். அப்போ க்ளோஸாக இருக்கிற இடத்த மட்டும் சூஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டிவ் என்ன வரும், இது வரும் அப்படிதானே, இதுக்கு ஆப்போசிட்டிவாக இது வரும். ஸோ இதுக்கு முன்னாடி எழுதக்கூடியது என்ன அப்படின்னா, லெட் எக்ஸ்கமா ஒய்கமா ரெக்டாங்குலர் பாக்ஸ் அப்படி எடுத்தோம் ஓகேவா. எக்ஸுங்கிறது லென்த்து நீளம், ஒய்ங்கிறது பெருத்த அகலம், இசட்டுங்கிறது ஹைட்டு உயரம் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடம் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல கவனி. அப்போ இதை நம்ம எடுக்கக்கூடாது. 1, 2 இந்த பின்னாடி, 3 இந்த 2, 4 ஓகேவா. 1, 2, 3, 4, 5 இந்த ஏரியா வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஓப்பனில் இருக்கு, இதை விட்டுருவோம். இதுக்கு கரஸ்பாண்டிங் கீழே இருக்கிறது வந்து என்னது, இப்படி திருப்பிங்கன்னா இந்த இடம் வந்து என்னது, செவ்வக வடிவில் இருக்கும் ஓகேவா. அப்போ செவ்வகத்துடைய ஏரியா வந்து நீளம் இண்டு அகலம் அப்படிதானே. அப்போ இந்த ஏரியாவை எழுதிங்கன்னா எக்ஸ் இண்டு ஒய், நீளம் இண்டு அகலம் ப்ளஸ் ஓகேவா. ப்ளஸ் அப்போ இதை ப்ளஸ் பண்ணுறோம். மேலே இது ஓப்பனில் இருக்கு, இதை விட்டுருவோம். இது இப்போ இந்த ஏரியாவை எழுதுனீங்கன்னா இது என்ன பண்ணுவோம், ஒய் இசட் இதை முடிச்சிட்டோம். இதே போல ஒய் இசட். அப்போ இதுக்கு அப்படியே பின்னாடி இருக்கிற இந்த ஏரியா எழுதும் போது ரெண்டும் ஒரே தான், அப்போ 2 is. ஏன்னா ஒன்று ஓப்பனில் இருக்குல்ல, அப்போ இதை மட்டும் சிங்கிளாக வரும். இது மட்டும் போட்டுட்டு இதோ இது இதனுடையும் இதையும் சேர்த்து சேமாக இருக்கிறதுனால 2 in 1 is. சரி, இப்போ இதையும் போட்டாச்சு, அடியில் உள்ளத ஃபஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு சைடும் சேர்த்து 2 is. புரியுதா, புரிஞ்சிருக்கா, ரைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ YXY 2 is, இது சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து வால்யூம்,
வால்யூம் என்ன அப்படின்னா 32. வால்யூம் எப்படி சொல்லுவோம், x இன்டு y இன்டு z ஈக்குவல் டு 32. பிராப்ளத்தில் கொடுத்துருக்குறாங்க 32 நீளம் வந்து அகலம் வந்து உயரம் இதுவா, த்ரீ வேல்யூவையும் நம்ம மல்டிபை பண்ணால் 32. என்ன சொல்லுவோம், இப்படி எழுதணும் எக்ஸ் ஒய் இசட் கமா லேம்டா, லேம்டா வந்து லெக்ராஞ்சி மல்டிபிள், அதுக்கு போய் கீழே எழுதணும் லேம்டா வந்து எதுவும் எது மென்ஷன் லெக்ராஞ்சி மல்டிபிள் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன செய்வோம், 1 by 1 டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இல்லாமல் ரைட். ஃபஸ்ட் வந்து இந்த ஆக்சிலரி எஃப் வந்து இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எக்ஸ் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் எஃப்எக்ஸ். ஓகேவா, எப்படி சொல்லலாம், எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறத நம்ம வந்து எஃப் எக்ஸ் சொல்லலாம். அப்போ இது எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு இங்கே போடுவோமா, ஈக்குவல் டு எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஒய். ஓகேவா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஒய் தான் கிடைக்கும், ஈக்குவல் டு ஒய். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இதில் எக்ஸ் இல்லை ஒய், 2YZ, 2YZ இதை தான், சாரி ரைட். இதில் எக்ஸ் இல்லாதனால இந்த டேம் என்ன 0 ஆயிரும். இந்த டேமை பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ரிமைன் 2YZ மட்டும் கிடைக்கும், ப்ளஸ் ஓகேவா லேம்டா, லேம்டா இங்கே எக்ஸ் ஒய் இசட் மைனஸ் 3Z. இதில் இதில் 32 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 0, எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அண்ட் ஒய் இசட் வந்து கிடைக்கும். ஸோ ஒய் இசட் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணதை நெக்ஸ்ட் நம்ம 0 ஈக்குவல் பண்ண போகிறோம். 0 ஈக்குவல் பண்ணால் அடுத்த ஸ்டெப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, 0 ஈக்குவல் பண்ணும்போது ஒய் ப்ளஸ் 2Z ப்ளஸ் லேம்டா இன்டு ஒய் இசட் ஈக்குவல் டு 0. இது அங்கே அனுப்பிடுவோமா, அப்போ ஒய் ப்ளஸ் 2Z ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா இன்டு ஒய் இசட். மைனஸ் லேம்டா மட்டும் வச்சுக்கிட்டு ஒய் இசட் எங்கே அனுப்புனா, ஒய் பை ஒய் இசட் தனித்தனியாக நம்ம போட்டுப்போனே 2Z by YZ. ஏன்னா இங்கே மல்டிபைலுக்கு இங்கே வந்து டிவைட் ஆகும், அந்த டிவைடு இதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும், அப்போ ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா, மைனஸ் லேம்டா. எது கேன்சல் ஆகும், இந்த டேம் கேன்சல் ஆகும், இங்கே இசட்டும் இசட்டும் கேன்சல் ஆகும். சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு என்ன வரும், 1YZ ப்ளஸ் 2YY. இது என்னது, எஃப்எக்ஸ் கிடச்சி. இதுக்கு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் நம்ம 1 வச்சுக்கலாம், ஓகேவா 1 வச்சுக்கோ ரைட். இல்லைன்னா இதுக்கு 1 நம்ம நேம் கொடுத்துக்கணும், ஆக்சல் ஈக்குவேஷன். இதுக்கு நம்ம 2 வச்சுக்கலாம், 2 ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து இப்போ எக்ஸை பேஸ் பண்ணி பண்ணிட்டோமா, அடுத்து ஒய்யை பேஸ் பண்ணி இதே போல் எஃப்ஒய். இந்த ஈக்குவேஷன் 1 எஃப்ஒய்யை கொடுத்துட்டு விஷயம் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இங்கே ஒய் இருக்குது, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ரிமைன் எக்ஸ் கிடைக்கும், அப்போ எழுதும்போது எக்ஸ். ஓகேவா, இங்கே ஒய்யை பண்ணுனா 1, ரிமைன் 2Z கிடைக்கும், ப்ளஸ் 2Z. இங்கே ஒய் வச்ச டேமே இல்லை, டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும், ப்ளஸ் லேம்டா, ப்ராக்கெட் போட்டுருங்க, ப்ளஸ் லேம்டா. இங்கே ஒய் இருக்குது, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸ் இசட் மட்டும் கிடைக்கும், நம்பர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அப்போ எக்ஸ் இசட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்
இங்கே எப்படி எக்ஸை பொறுத்து பண்ணி ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணோம், அப்போ ஒய்யை பொறுத்து பண்ணுறதையும் ஜீரோக்கு நம்ம ஈக்குவல் பண்ணுறோம்னா ஈக்குவல் டு ஜீரோ பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் டூ இசட் ப்ளஸ் லேம்டா இன்டு எக்ஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதை அந்த சைடு கொண்டு போயிடலாமா, எக்ஸ் ப்ளஸ் டூ இசட் ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா இன்டு எக்ஸ் இசட். எக்ஸ் இசட் எங்கே அனுப்புனா அதே போல் ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணும், ப்ளஸ் டூ இசட் பை எக்ஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா. இசட்டும் இசட்டும் கேன்சல், எக்ஸ் எக்ஸும் கேன்சல். அப்போ இது எப்படி எழுதலாம், ப்ளஸ் மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு என்னுடைய ஒன் பை இசட்டு அப்புறம் டூ பை எக்ஸு. டூ பை எக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு நேம் நம்ம த்ரீன்னு கொடுத்துக்கலாம், ஓகேவா, இதுக்கு நேம் நம்ம த்ரீன்னு ஆயிடுச்சு. அடுத்து வந்து இதே போல் இசட் எஃப் இசட் ஏன் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கேட்ட யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். அப்போ எஃப் இசட், அப்போ இது இது இசட்டை கொடுத்து டிஃபிஷியன் பண்ணும்போது இங்கே இசட் இல்லை, அப்போ ஜீரோ. இசட் இல்லாத டைம் டிஃபிஷியன் பண்ணால் ஜீரோ. இங்கே இசட் இருக்குது, இசட்டை மட்டும் டிஃபிஷியன் பண்ணால் ஒன்று டூ ஒய் மட்டும் கிடைக்கும், அப்போ டூ ஒய். இங்கே பாருங்க டூ இசட் எக்ஸ் இல்லை, இசட் டிஃபிஷியன் பண்ணால் ஒன்று, இங்கே இப்போ ரிமைன் இருக்குது டூ எக்ஸ் ப்ளஸ் லேம்டா இன்டு இங்கே எக்ஸ் இசட் டிஃபிஷியன் பண்ணால் ஒன்று ரிமைன் எக்ஸ் ஃபைவ். அடுத்த ஸ்டெப்பில் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது டூ ஒய் ப்ளஸ் டூ எக்ஸ், ஓகேவா, ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி இதை ஸ்டேட் எழுதிடலாமா, இப்படி பண்ண அப்படி தான் வரப்போகுது. லேம்டா இன்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் டு ஜீரோ, இது அந்த சைடு எழுதிடலாமா, டூ ஒய் ப்ளஸ் டூ எக்ஸ், டூ ஒய் ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா இன்டு எக்ஸ் ஒய். இப்போ இது இந்த சைடு அனுப்புனா டூ ஒய் பை எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ எக்ஸ் பை எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா. எது கேன்சல் ஆகும், எக்ஸும் எக்ஸும் கேன்சல், ஒய்யும் ஒய்யும் கேன்சல். அப்புறம் ரிமைன் டைம் எழுதும்போது மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு டூ பை எக்ஸு ப்ளஸ் டூ பை ஒய். இது ஈக்குவேஷன் அண்ட் ஃபோரு, இதுக்கு நேம் ஃபோரும். இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா, ஸோ ஏரியா வால்யூம் ஆக்சிலரி ஈக்குவேஷன் த்ரீ ஸ்டெப் பண்ணியிருக்கோம். எக்ஸை பொறுத்து டிஃபிஷியன் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணியிருக்கோம், ஒய்யை பொறுத்து டிஃபிஷியன் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணியிருக்கோம், இசை பொறுத்து இசட்டை பொறுத்து டிஃபிஷியன் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணியிருக்கோம். எனக்கு நம்ம நேம் கொடுத்துருக்கோம் ரைட்டா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இல்லைக்கோ நீங்கள் இதில் இதுவும் மைனஸ் லேம்டா மைனஸ் லேம்டா மைனஸ் லேம்டா, இதனுடைய வேல்யூ மைனஸ் லேம்டா அப்படிதானே, இதனுடைய வேல்யூ மைனஸ் லேம்டா, இதனுடைய வேல்யூ மைனஸ் லேம்டா, அப்போ இதனுடைய வேல்யூ மைனஸ் லேம்டா. அப்போ ஒரு சைடு எல்லாமே ஈக்குவலாக இருக்கு. நம்ம என்ன சொல்லணும், லெஃப்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் ரைட் சைடு ஈக்குவல் படுத்தலாம், சமன் சமமாக இருந்தால் சமப்படுத்தலாம். ஸோ இது என்ன செய்ய போகிறோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டூ ஈக்குவல் டு த்ரீ ஒரு கேஸ், த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் ஒரு கேஸ், ரெண்டு கேஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் டூ ஈக்குவல் டு த்ரீ, இப்போ இது ஈக்குவேஷன் டூ, நம்ம நேம் கொடுத்தோம் டூ, இது த்ரீ ஈக்குவல் டு த்ரீ. ஏன்னா ஒரு சைடு எல்லாம் மைனஸ் லேம்டாவாக தானே இருக்குது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னா ரைட் சைடு நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ த்ரீ ஈக்குவல் டு ஃபோர், இப்போ இது எதுலாம் கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும். ரிமைன் டைம் நீங்கள் எழுதும்போது டூவும் டூவும் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ என்ன வரும், ஒன் பை ஒய் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ், இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிகேஷன் ஒய் இருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு கிடைக்கும். இது எங்கேயும் இது எங்கேயும் அனுப்புனா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ அதே போல் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகக்கூடியது, இது வந்து கேன்சல் ஆகும். ரிமைன் டேம் வந்து ஒன் பை இசட் தானே, ஒன் பை இசட் ஈக்குவல் டு டூ பை ஒய், கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் ஒய் ஈக்குவல் டு டூ இசட், ஒய் ஈக்குவல் டு டூ இசட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் ஈக்குவல் டு இசட், இந்த ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணி எழுதும்போது எப்படி எழுதலாம், தேர்ஃபோர்
x equal to y equal to 2z. ஏன்னா x வெளியது y க்கு ஈக்குவல், y வந்து 2z ஈக்குவல். எழுதலாமா? ரைட்டா? அப்போ x வேல்யூ 2z தான், y வேல்யூ 2z தான். இங்க இருந்து எப்படி எழுதிக்கலாம்? கீழே வரும்போது x ஓட வேல்யூ 2z தான், y ஓட 2z. ஏன்னா நடுவில் என்னது ஈக்குவல் இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? we know that. நமக்கு என்ன தெரியும்னா, ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் கன அளவு ஈக்குவல் டு 32 cc. அப்போ x இன்டு y இன்டு z ஈக்குவல் டு 32. ஓகேவா? நம்ம எழுதணும். ரெண்டாவது ஸ்டெப்பில் எழுதி செஞ்சோம். x இன்டு y இன்டு z ஈக்குவல் டு 32. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? 2 இசட் போடலாம். ஒய்க்கு பதிலாகவும் 2 இசட் போடலாம். இசட்டுக்கு பதிலாக அந்த இசட் அப்படியே வச்சுப்போம். ஈக்குவல் டு 32. அப்போ இசட் இன்டு இசட் இன்டு இசட் இசட் கியூப்பு 2 2 4 32. இசட் கியூப் ஈக்குவல் டு 32/4. கேன்சல் பண்ணால் 8. அப்போ இசட் கியூப் ஈக்குவல் டு 8னா இசட் ஈக்குவல் டு 2. ஓகேவா? இசட் ஈக்குவல் டு 2னா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2z அப்படிதானே? எக்ஸ் ஈக்குவல் டு 2z, ஒய் ஈக்குவல் டு 2z அப்படி தெரியுமா? அப்போ இசட் ஈக்குவல் டு 2னா எக்ஸ் வழி என்ன வரும்? 2 × 2 = 4. ஓகேவா? இங்கே 2 × 2 = 4. இசட் வழி நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். இசட் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஒய் ஈக்குவல் டு 4, இசட் ஈக்குவல் டு 2. பாட் முடியும் எழுதிடலாம். லென்த் அடுத்து என்னது? தென் ஹைட். இதுதான் அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸோட டைமென்ஷன். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து 3 யூனிட் 3rd யூனிட்டில் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணி கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு வரோம். அதுக்கு ஒவ்வொரு யூனிட்டாக யூனிட் பை யூனிட்டாக இம்பார்ட்டன்ஸ் டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து நடத்தலான்னு இருக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது யூலர் தியரத்தை நான் பார்த்தோம். யூலர் தியரம் அதை யூஸ் பண்ணி எடுக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் டோட்டல் டெரிவேட்டிவ் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு லெக்ராஞ்சி தியரத்தை நம்ம பார்க்கறோம். லெக்ராஞ்சி மெத்தட், ஓகேவா? அதை நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் டெய்லர் சீரீஸ் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்கும் 1 by 1 ஒரு நோட்டு பண்ணி எழுதிட்டு வாங்க. சொல்லுக்கிற சில கிங்ஸும் சைடில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, வெரி ஈஸி தான். சில சில கான்செப்டும் உங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் நேக்கு போக்கு பார்த்து படிச்சோம்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.